ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாம மகிமைப்படுவதாக. நாம் கூடி இந்த காணொளி மூலமாய் கர்த்தரை ஆராதிப்பதற்கு தேவன் பாராட்டின கிருபைகளுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவருக்கு மகிமுண்டாதாக. நீங்கள் ஒவ்வொரு வாரமும் இந்த ஆராதனையை எங்களோடு கூட சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் அது மிகுந்த பிரயோஜனமாய் ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று நம்புகிறேன். இன்றைக்கு நாம் சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தப் போகிறோம். ஆரம்பமாக நாம் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த நிறைந்த நல்ல பிதாவே, உம்முடைய குமாரனும் இரட்சகருமாய் இயேசுவை நாமத்தில் உம்முடைய சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த காணொளி மூலமாக உம்மை ஆராதிப்பதற்கு, உம்முடைய நாமத்தை தொழுது கொள்வதற்கு, உம்முடைய வார்த்தையை பிரஸ்தாபப்படுத்துவதற்கு நீ பாராட்டின உம்முடைய இரக்கத்திற்காக கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வத்து தாரும். இதை பார்க்கிற, இதை கேட்குற ஒவ்வொருவருக்கும் அது பிரயோஜனமாயிருக்க, ஆசீர்வாதமாயிருக்க, அன்றே நன்மையாயிருக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஜபிக்கிறோம். தேவ இரக்கத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் நடத்தும், உம்முடைய பிரசனம் வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னை மறவா இயேசு நாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும் என்கிற பாடலை நாம் எல்லாரும் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். என்னை மறவா இயேசு நாதா, உந்த
தேவன் தயவான் என்னை நடத்தும். தீர்க்கதரிசனாய் கைவிடேனே கலங்கிடேனே என்றதாலே ஸ்தோத்திரம். தீர்க்கதரிசனாய் கைவிடேனே கலங்கிடேனே என்றதாலே ஸ்தோத்திரம். நீ அறியா யாதுனிரிட எங்களை முடியும் எண்ணினிரே. நீர் அறியா யாதுனிரிட எங்களை முடியும் எண்ணினிரே. என்னை மறவா இயேசு நாதா உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை மறவாயே சுனாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். உன்னை தொடுவோ என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். உன்னை தொடுவோ என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். ஏதை என்னை உன் கையிலிருந்து எவரும் பறிக்க இயலாதே. ஏதை என்னை உன் கையிலிருந்து எவரும் பறிக்க இயலாதே. என்னை மறவா இயேசு நாதா உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை மறவா இயேசு நாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். உனக்கு நேராய் எழும்புமாயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். சொல்லுவோமே. உனக்கு நேராய் எழும்புமாயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். மறுபடியும் சொல்லுவோமே. உனக்கு நீராய் எழும்புமாயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். பறந்திடுமே உன் நாமத்திலே பறனே எனக்கா ஜெய கொடியே. பறந்திடுமே உன் நாமத்திலே பறனே எனக்கா ஜெய கொடியே. என்னை மறவா இயேசு நாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஆமென். சுனாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மோற்றும் ஒப்புவித்தேனே ஏற்று என்றும் நடத்துவீரே சோத்திரம். என்னை மோற்றும் ஒப்புவித்தேனே ஏற்று என்றும் நடத்துவீரே சோத்திரம். எப்படியும் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே. எப்படியும் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே. என்னை மறவா இயேசு நாதா ஒருபோது மறவாதவர். தாயை போல நம்மை தேற்றுகிறவர். தந்தையை போல நம்ம தோளில சுமக்கிறவர். நமக்கு ரோதமா உருவாக்கப்படும் ஆயுதம் எல்லாம் வாய்க்காத போகும். ஜெயம் தருகிற தேவன். எனக்கு ஒரு கொடி என்னை வரவா இயேசு நாதா. எல்லாரும் மறந்தாலும் நம்மை மறக்காதவர். பெற்றோர் நம்மை மறக்கலாம். பெற்றெடுத்த பிள்ளைகள் நம்மை மறக்கலாம். உடன் பிறந்தவர்கள் நம்மை மறக்கலாம். இயேசு நம்மை மறப்பதே இல்லை. கணவன் நம்மை மறக்கலாம். மனைவி நம்மை மறக்கலாம். உறவுகள் நம்மை மறந்து போகலாம். இயேசு நம்மை மறக்காதவர்.
ஒரு போது நம்மை திக்கற்றாய் விட மாட்டேன் என்று சொன்னவர் என்னை மறவா இயேசு உந்தன் தயவால் என்னை நடத்தும் ஆண்டரை பார்த்து சொல்லுங்க ஹல்லேலூயா யார் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதே இல்லை ஆண்டவரே யார் என்னை வெறுத்தாலும் நீர் என்னை வெறுப்பதே இல்லை ஆண்டவரே எந்த சூழ்நிலை என்னை நேசிக்கிற ஒரு தேவன் என்னோடு கூட இருக்கிற ஆண்டவரே நீர் எவ்வளவு நல்லவர் அப்பா நீர் எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே நீர் எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே அந்த ஆண்டவருக்குன்பாக நம்மை அர்ப்பணித்து ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை பாடி அவர் நாமத்தை நாம் உயர்த்த போகிறோம் ஹல்லேலூயா நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே வாழ்ந்தாலும் உம்மோடுதா மறித்தாலும் உம்மோடுதா இயேசுவை பார்த்து சொல்லுவோமே வாழ்ந்தாலும் இயேசுவோடுதா மறித்தாலும் இன்னும் ஒரு விசை கூட சொல்லுங்க வாழ்ந்தாலும் மறித்தாலும் உமக்காகத்தானே உம்மை
இதயம் வாசம் செய்யும் அப்பாவு திரு சித்தம் என் நன்றாட சித்தம் என் அன்றாட உணவையா நான் தப்பாமலும் பாதம் இனம் எப்போதும் அமைந்திருப்பேன் இயேசு Hallelujah.
வல்லமையினால நிரப்ப ஆண்டவரே. துக்கத்தோடு வேதனையோடு நிற்கிற உம்முடைய பிள்ளைகள் அப்பா, உங்க பாதத்தில் வந்து உம்மை ஆராதிக்கிற உம்முடைய பிள்ளைகள், இவர்களுக்கு உம்முடைய வல்லமையினை வெளிப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படி வாழ்க்கிருக்கிற வேதனைகள் மாறுவதாகப்பா, இப்படி வாழ்க்கிருக்கிற துன்பங்கள் மாறுவதாக, துயரங்கள் மாறுவதாக, ஆண்டவர் வருத்தங்கள் மாறுவதாக, சாபங்கள் மாறுவதாக, இயேசுவை நாமத்தில் ஆண்டவர் எந்த வாஞ்சையோடு உம்முடைய இடத்துல வந்து கேட்கிறார்களோ, நீர் அவர்களுக்கு தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவீராகப்பா. உம்முடைய பாதத்தில் ஆண்டவர் நெருக்கமான, இடுக்கமான, ஆண்டவர் உபத்திரமான, இக்கட்டான நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் வந்து விழுந்து கிடக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் அற்புதம் செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த ஆராத நேரத்தில் அவருடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை வரட்டும், அவருடைய மனதில் ஒரு விடுதலை வரட்டும், அவருடைய சிந்தையில் ஒரு விடுதலை வரட்டும், அவருடைய எண்ணங்கள் இயேசுவை நாமத்தில் விடுதலை வரட்டும், அவருடைய நினைவுகள் ஒரு விடுதலை வரட்டும். அவர்களை கடினப்படுத்தி வைத்திருக்கிற எல்லா பயமுறுத்துகிற ஆவிகள் பாலாக்கும்படியாக ஆண்டவர் வாழ்க்கையில் எத்தனித்திருக்கிற எல்லா சத்துருடைய கிரியைகள் ஆண்டவர் முறியடித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவை நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஜெயம் உண்டாவதாக. அவருடைய வாழ்க்கையை வெறுமையாக்க நினைக்கிற சத்துரு இயேசுவை நாமத்தில் முறியடிக்கப்படட்டும். அவருடைய வாழ்க்கையை பாலாக்க நினைக்கிற சத்துரு இயேசுவை நாமத்தில் முறியடிக்கப்படட்டும். அவருடைய தொழிலை கெடுத்து போட நினைக்கிற எல்லா பொல்லாத சத்துருடைய வல்லமைகள் நிர்மூலமாக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கையில் அமைஸ்தோத்திர அவர்களுக்கு வருகிற வருமானங்களை, அவருக்கு வருகிற மேன்மைகள், அவருடைய வருகிற உயர்வுகளை அபகரிக்க நினைக்கிற, விழுங்க பார்க்கிற எல்லா சத்துருடைய கிரியைகளும் நசரனா இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நிர்மூலமாக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த குடும்பங்கள் வெறுமையாக்கப்பட்டிருக்கிறதோ அது மறுபடியும் இயேசுவை நாமத்தில் துளிர்விடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தண்ணீரின் வாசனை மரத்தில் ஆண்டவர் வெட்டப்பட்ட மரத்திற்கு வரும் பொழுது அது மறுபடியும் துளிர் விடுவது போல இயேசுவை நாமத்தோடைய வாழ்க்கை துளிர்விடும்படி ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பம் துளிர்விடும்படி ஜெபிக்கிறோம். அவருடைய வேலைகளை உயர்வுகள் இயேசுவை நாமத்தில் துளிர்விடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கையளவு மேகம் வெளிப்பட்ட பொழுது பெரும் மழையை உண்டாக்கின எங்கள் தேவனப்பா, உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவரே, நீர் அற்புதங்களை செய்து அவருடைய வேலையில், அவருடைய தொழிலில் ஆண்டவர் விருத்தை உண்டாக்குவீராக, துளிர்க்க பண்ணுவீராக, வளர பண்ணுவீராக, பெருக பண்ணுவீராக, ஆசீர்வாதத்தை தேவனின் தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே, ஊழியத்திலையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், முடங்கி போயிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் இந்த சத்தத்தை கேட்பார் என்று சொன்னாடி, ஊழியங்கள் வளரட்டும் ஆண்டவரே. ஆண்டவர் ஊழியத்தின் எல்லைகள் விஸ்தாரமாகட்டும் ஆண்டவரே. சபையில எண்ணிக்கையில பெருகட்டும் ஆண்டவரே. அவர்கள் அறியாத ஜனமும், அவர்களை ஆண்டவரே அறியாத ஜாதிகளும் இயேசுவை நாமத்தில் அவர்கள் தேடி வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய மகிமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. எல்லாம் முடங்கி போயிருக்கிற நிலைமைகள் மாறி ஒரு ஆசீர்வாதத்தை அனுபவிக்க கர்த்தர் கிருபையை தாரும். உங்கள் நன்மை, கிருபை, ஆசீர்வாதம், சுகம், பலன் நிறைவாக இருப்பதாக. உங்களுடைய வாஞ்சையும் விருப்பங்களையும் இயக்கங்களையும் நிறைவேற்றுவீராக. உங்களுடைய வல்லமை வெளிப்படட்டும். ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆண்டுடைய பரிசுத்தமுள்ள நாம மகிமைப்படுவதாக. நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். லூக்காயிலின சுவிசேஷம் 1:49 நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். லூக்காயிலின சுவிசேஷம் 1:49 வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. கர்த்துடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய ஆண்டவர் இயேசுவை குறித்து ஆண்டுடைய வார்த்தை சொல்கிறது, வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார் என்று வாசிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது நம்முடைய ஆண்டவர், நம்முடைய தேவன் எப்படி எனச்சின வல்லமையுடையவர் என்பதை குறித்து நாம் எனச்சின வாசிக்கும் பொழுது, மத்தியிலின சுவிசேஷம் 3:11 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே சொல்லப்பட்டிருக்கிற யோவான் ஞானஸ்தானகன் சொல்லுகிறான், எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் வல்லமையுள்ளவர் என்று சொல்லுவதை வாசிக்கிறோம். எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் வல்லமையுள்ளவர் அப்படின்னு வாசிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எதை விட வல்லமையுள்ளவர் நம்முடைய ஆண்டவர்? சங்கீதத்தின் புத்தகம் 93:4 சொல்லுகிறது,
திரளான தண்ணீர்களின் இறைச்சலை பார்க்கலும் சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கலும் கர்த்தர் உன்னதத்திலே வல்லமையுள்ளவர். நம்முடைய ஆண்டவர் எதைவிட வல்லமையானவர். திரளான தண்ணீர்களின் இறைச்சலை பார்க்கலும் சமுத்திரத்தினுடைய வலிமையான அலைகளை பார்க்கலும் ஒரு பெரிய கொந்தளிப்பு அதனுடைய என்ன வலிமையை பார்க்கலும் உன்னதத்திலே கர்த்தர் என்ன வல்லமையுள்ளவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாருக்கு அவர் என்ன வல்லமையுள்ளவராய் அவர் வெளிப்படுகிறார்? எரேமியா புத்தகம் 50:34 நீங்கள் வாசிக்கும் பொழுது ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் சிறைப்பட்டவர்களுக்கும் அவருடைய மீட்பரோவெனில் வல்லமையுள்ளவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒடுக்கப்பட்டவர்கள், சிறைப்பட்டவர்கள், கைவிடப்பட்டவர்கள், அமைஸ்தோத்திரம் கை என்னச்சுன்னா அது தொய்ந்து போனவர்கள், இப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். எதற்காக ஆண்டவர் நம்மோடு வல்லமையுள்ளவராக இருக்கிறார்? செப்பனியா புத்தகம் 3:17 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, எருசலேமை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறா, பயப்படாத, சியோனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறா, உன் கையை தளர விடாத அப்படின்னு சொல்லிட்டு, உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறா, அவர் வல்லமையுடையவர், அவர் உன்னை ரட்சிப்பா என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆமை ஸ்தோத்திரம். எருசலேமை பார்த்து நீ பயப்படாத, சியோனை பார்த்து என்ன உன் கையை தளர விடாத. இன்னைக்கு அநேகர் உங்கள் வாழ்க்கையில் ஆமை ஸ்தோத்திரம் பயந்து சில காரியத்தை நினைத்து வேதனையோடு துக்கத்தோடு நீங்கள் இருக்கலாம், இல்லை உங்கள் கைகள் நினைச்சுன்னா தளர்ந்து போகலாம், உங்கள் கால்கள் தள்ளாடலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன் தேவனாய கர்த்தர் உன் நடுவே இருக்கிறார், அவர் வல்லமையுடையவர், அவர் உங்களை ரட்சிப்பார். ஆண்டவருக்கு மயம் உண்டாதாக. வெளிப்படுத்தின விசேஷம் 18:8 நியாய தீர்ப்பு கொடுக்கும் தேவனாய கர்த்தர் வல்லமையுடையவர். நம்முடைய ஆண்டவர் நியாயாதிபதியாய் வெளிப்பட போகிறார். அந்த வெளிப்பட போகிற என்னச்சின்ன தேவன் கர்த்தருக்கு மயம் உண்டாவதாக. நியாய தீர்ப்பு கொடுக்கும் நம்முடைய ஆண்டவர் வல்லமையுள்ளவர் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அமை ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவர் எதற்கல்ல எதிலெல்லாம் என்னச்சின வல்லமையுடையவர். ஆண்டவருக்கு மயம் உண்டாது. யாத்திராவும் 15:3 நீங்கள் வாசித்து பாருங்க, யுத்தத்தில் வல்லமையுள்ளவர் என்று வாசிக்கிறோம். யோபு 42:2 வாசித்து பாருங்க, அவர் சகலத்தையும் செய்ய வல்லமையுள்ளவர் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. தானியேல் 3:17 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் என்று நினைச்சுன்னா சாத்ராக் மேசே ஆபேத்நேகு சொல்லுவதை குறித்து வாசிக்கிறோம். 2 Timothy 1:12 நீங்கள் வாசித்து பார்த்தா, ஒப்பு கொடுத்ததை காத்து கொள்ளுவதற்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். எபிரேயர் 2:18 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அமை நீங்களும் நானும் விழாதபடி நம்மை காக்க அவர் வல்லமையுள்ளவர் என்று வாசிக்கிறோம். ரோமர் 4:21 வாசிக்கும் பொழுது, வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற நம்முடைய ஆண்டவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். என்னை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளை, அன்றைக்கு அமை ஸ்தோத்திரம் மரியாள் சொல்லும் பொழுது வல்லமையுடையவர் மகிமையானதை எனக்கு செய்தார் என்று சொன்னார். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நம்முடைய ஆண்டவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். உங்களுக்காக யுத்தம் பண்ணுவதில் வல்லவராக இருக்கிறார். அமை ஸ்தோத்திரம். உங்களுக்கு சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்களை ரட்சிக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருக்கு மயம் உண்டாவதாக. உங்களை அப்படி எல்லாம் பொல்லாத மனுஷனுடைய கைகளுக்கும் அமை எண்ணங்களுக்கும் உங்களை தப்பிப்பதற்கு ஆக்கினைகளுக்கு தப்பிப்பதற்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். உங்கள் கையில் கொடுக்க பட்டிருக்கிற காரியத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். நாம் ஒருபோது விழுந்து விடாதபடி, நம்முடைய கால்கள் சறுக்கி விடாதபடி நம்மை காப்பதற்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். அவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்த அவருடைய வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவதற்கு தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எனவே வல்லமையுடைய நம்முடைய ஆண்டவர் அமை ஸ்தோத்திரம் மகிமையானதை நமக்கு செய்தார். ஹல்லேலூயா. மகிமையானவைகளை செய்தார். இந்த மகிமை என்பதற்கு அடையாளம் என்ன? மகிமை என்பது தேவனுடைய கிரியையின் வெளிப்பாடு. என்னச்சுன்னா மகிமை.
ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குடும்பத்தில் அம்மா அவர் செய்கிற என்ன சின்ன ஸ்தோத்திரம் ஒரு கிரியனுடைய வெளிப்பாடு தான் மகிமை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எங்கெல்லாம் தேவனுடைய மகிமை வெளிப்பட்டதோ அங்கெல்லாம் தேவனுடைய கிரியைகளை நாம் பார்க்க முடியும். ஆண்டவருக்கு மகிமை உண்டா. சில உதாரணத்தை நாம் வேதத்திலிருந்து நாம் என்னச்சுன்னா கற்றுக்கொள்ள போகிறோம். யாத்திரா புத்தகம் 15:11 21 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே மோசேயும் மிரியாமும் இஸ்ரவேலரும் பாடும் பொழுது அங்கே பாடுகிற பாடல் எப்படி பாடுகிறாங்க? கர்த்தரை பாடுங்கள், அவர் வல்லமையாய் வெற்றி சிறந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவரை பாடுங்க, அவர் வல்லமையாய் வெற்றி சிறந்தார் என்று பாடுகிறாங்க. எப்படி வல்லமையாய் வெற்றி சிறந்தார்? அமை பார்வோனுடைய பலத்த சேனை இஸ்ரவேலுக்கு விரோதமாய் வந்த பொழுது அமை ஸ்தோத்திரம் அவர்களை என்னச்சின செங்கடல் வழியாய் கர்த்தர் நடத்தி கொண்டு போகிறார். அப்படி நடத்தி கொண்டு போகும் பொழுது அவர்களை இஸ்ரவேல் ஜனங்களை பின்தொடர்ந்து வந்த அந்த பார்வோனுடைய பலத்த சேனைகள் என்னச்சுன்னா வேதம் சொல்லுகிறது களங்கடித்தாராம். அவர்களுடைய அந்த ரதத்தினுடைய உருளைகள் கலந்து போயிட்டு என்று வாசிக்கிறோம். அவர்களை கர்த்தர் என்ன ஸ்தோத்திரம் திகிலடைய பண்ணினார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. எனவேதான் தேவனுடைய மகிமை அங்கே வெளிப்பட்டது. சத்துருக்கள் என்னச்சுன்னா தங்களுடைய பிள்ளைகளை தொடாதபடி மேற்கொள்ளாதபடி பிடித்து விடாதபடி கர்த்தர் என்ன ஸ்தோத்திரம் அதே செங்கடல்ல கர்த்தர் அமிழ்ந்து போகத்தக்கதாக அவர்களை அழித்து விடுதை குறித்து வேதம் சொல்லுகிறது. இன்னொரு சம்பவத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் என்ன வனாந்தரத்தில் போகும் பொழுது பசியினால வாடி வேதனைப்பட்டு தேவனுக்கு விரோதமாக மோசேக்கு விரோதமாக முறுமுறுக்க ஆரம்பித்த பொழுது மோசே கர்த்தரிடத்தை நோக்கி மன்றாடுகிறான். மன்றாடும் பொழுது என்ன ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? யாத்திராகமம் 16:7 பாருங்க. அங்கே சொல்லும் பொழுது என்ன விடிய காலத்தில் கர்த்தருடைய மகிமையை நீங்க பார்ப்பீர்கள் என்று சொல்லி மோசே சொன்னான். 10 வாசிக்கிறோம், கர்த்தரின் மகிமை மேகத்தில் காணப்பட்டது, மன்னா அவர்களுக்கு வெளிப்பட்டது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் தந்த மன்னா அவர்களுடைய பசியை ஆற்றுவதற்காக தூதர்கள் உண்ணுகிற உணவாகிய அந்த தேவனுடைய மன்னா கொடுக்கப்பட்ட பொழுது அங்கே தேவ மகிமை வெளிப்பட்டது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. 1 Samuel 12:24 சாமுவேல் ஜனங்களை பார்த்து சொல்லும் பொழுது அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்று பாருங்கள் என்று சொல்லுவதை குறித்து வாசிக்கிறோம். யோவான் 2:11 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா காணாவூர் கல்யாண வீட்டில் திராட்சை ரசம் குறைபட்ட பொழுது இயேசுவிடத்தில் என்ன அதை கொண்டு வரப்பட்டது. அமைஸ்தோத்திர இயேசு அங்கே தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார். அந்த 11 இப்படி சொல்கிறது, இவ்விதமாய் இயேசு தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார் என்று வாசிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. தண்ணீர் திராட்சை ரசமாய் மாறி ஜனங்களாரும் அவர் மேல் விசுவாசமுள்ளவராய் மாறினாங்க. ஆனால் வேதம் சொல்கிறது இவ்விதமாய் அவர் இந்த முதலாம் அற்புதத்தை செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எனவே தேவனுடைய மகிமை என்பது தேவனுடைய கிரியைகளினுடைய வெளிப்பாடு. கர்த்தருக்கு மகிமை உண்டு. அவர் செய்கிற அற்புதங்கள், அவர் செய்கிற அதிசயமான காரியங்கள் நிமித்தமாய் தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனவே இந்த காலை இந்த நேரத்திலையும் தேவன் நமக்கு என்ன ஸ்தோத்திரம் வல்லமையுடையவர், மகிமையானவைகளை எனக்கு செய்தார் வார்த்தையின்படியாக. வல்லமையுள்ள தேவன் யாருக்கு தம்முடைய மகிமையான காரியத்தை வெளிப்படுத்தினார் என்பதை குறித்து அமை ஸ்தோத்திரம். இந்த மரியாளுடைய வாழ்க்கையிலிருந்தே நாம் சில காரியத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. முதலாவது நீங்க வாசித்து பார்த்தால் லூக்கா சுவிசேஷம் 1:28-30 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? லூக்கா 1:28-30 நான் வாசிக்கும் பொழுது, அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரிகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். 30 தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில்
கிருபை பெற்றாய் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாதாக. வல்லமையுள்ள தேவன் யாருக்கு மகிமையானவைகளை செய்கிறார் அப்படின்னு பார்த்தா, முதலாவது தேவனிடத்தில் கிருபை பெற்றவர்களுக்கு ஆண்டவர் மகிமையானவைகளை செய்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தேவனிடத்தில் யாரு கிருபை பெற்றார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் நினைச்சுன்னா மகிமையான காரியத்தை தேவன் செய்ய வல்லவராயிருக்கிறார். அமை ஸ்தோத்திரம். இந்த கிருபை என்பது பரத்திலிருந்து வரும் உதவியே கிருபை. அமை கர்த்தருக்கு மகிமை உண்டாகுதா. பரத்திலிருந்து வருகிற ஒரு பெரிய நினைச்சுன்னா இறக்கம், அந்த தயவு தான், அதுதான் கிருபை என்று நமக்கு என்ன நம்ம பார்க்கிறோம். மரியாளுக்கு இந்த கிருபை கிடைக்க காரணம் என்ன? அமை ஸ்தோத்திரம். அவளுக்குள்ள இருந்த அந்த தாழ்மை, அவளுக்குள்ள இருந்த பயபக்தியுள்ள வாழ்க்கை, அவளுக்குள்ள காணப்பட்ட தேவனுக்கு உகந்த நினைச்சின ஒரு ஜீவியம், தேவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட நினைச்சுன்னா ஒரு வாழ்க்கை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். எனவே மரியாளுக்கு தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்தனால மகிமையான காரியத்தை அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்தார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியாம் புத்தகம் 6:8-9 வசனத்தில் நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனும் தேவனோடு சஞ்சரிக்கிறோமா இருந்தான் என்று வாசிக்கிறோம். அம்மே நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. எல்லாரும் நினைச்சின ஸ்தோத்திரம் அழிந்து போகிற சூழ்நிலையில அவனுக்கு ஆண்டவருடைய இரக்கம், அந்த கிருபை கிடைத்தது. ஏன்னா அவன் உத்தமனா இருந்தான், நீதிமானா இருந்தான், அமை ஸ்தோத்திரம் தேவனோடு சஞ்சரிக்கிறவனா இருந்தான். எல்லா ஜனங்களை போல பாவம் செய்து அவங்க பாவம் தேவனுடைய சமூகத்தில் எட்டல. அவனுக்கு அதனால தான் நினைச்சின தேவனுக்கு பயந்து நடந்த, அவனுக்கு உத்தமமாய் நடந்த அவனுக்கு தேவன் தம்முடைய கிருபை நினைச்சின விளங்க பண்ணி அந்த அழிவுக்கு அவரை தப்புவித்தார் என்று வாசிக்கிறோம். ஆதியாகமம் 39:21 யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கிறான். அமைஸ்தோத்திர செய்யாத ஒரு குற்றத்திற்காக அவன் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்த பொழுது அவன் சிறைச்சாலை காலத்தில் நினைச்சனா சிறைச்சாலையின் தலைவனிடத்தில் கிருபை கிடைக்க தேவன் நினைச்சன உதவி செய்தார். கர்த்தருக்கு மகிமண்ட காரணம் என்ன? கர்த்தர் அவனோடு கூட இருந்தா அமைஸ்தோத்திரம் என்று வேத நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு இடுக்கமான நேரத்தில், ஒரு வேதனையான நேரத்தில், ஒரு அமைஸ்தோத்திர அழிவான நேரத்தில் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தம்முடைய கிருபைகளை கொடுக்கிறார். அவன் ஏன் என்று சொன்னா, அவர்கள் வாழ்க்கையில் அந்த கிருபை இருந்தனால்தான் அந்த அழிவுக்கு தப்புவித்தார்கள். அந்த அமைஸ்தோத்திர கிருபை இருந்தனால்தான் அவர்கள் நெருக்கப்பட்ட நேரத்திலையும் கர்த்தர் அவங்க கூட இருந்து அவங்களை பலப்படுத்தி நடத்தினார். யாக்கோப்பை குறித்து ஆதியாம் புத்தகம் 32:10 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, தேவரீர் அடியனுக்கு காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரவான் அல்ல என்று அவன் சொல்லுகிறான். எனக்கு வந்த ஆசீர்வாதங்கள், எனக்கு வந்த நன்மைகள், எனக்கு வந்த மேன்மைகள், இவைகளுக்கெல்லாம் நான் ஒரு நாளும் பாத்திரவான் அல்ல. இதெல்லாம் தேவன் நமக்கு கொடுத்த பெரிய கிருபை. அமை கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீங்க நல்லா இருக்கிறீங்கன்னா அந்த தேவ கிருபை, நீங்க சுகமா இருக்கீங்கன்னா அது தேவனுடைய கிருபை, நீங்க ஆசீர்வாதமா இருக்கீங்கன்னா தேவனுடைய கிருபை, உங்க குடும்ப பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. உன் பலவீனத்தில் என் கிருபை உனக்கு போதும்னு கர்த்தர் அவனை பலப்படுத்தினை குறித்து வாசிக்கிறோம். என்னை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, வல்லமையுடையவர் மகிமையானவைகளை உங்களுக்கு செய்யணும்னு சொன்னால் தேவனிடத்தில் கிருபை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். எந்த ஒரு தேவ பிள்ளை தேவனிடத்தில் கிருபை பெற்றிருக்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் வல்லமையானவைகளை மகிமையானவைகளை செய்ய தேவன் வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ரெண்டாவது, ஆண்டவர் வல்லமையுடையவர், யாருக்கு மகிமையானவைகளை செய்வார் என்று சொன்னால், நீங்க அதே நச்சன ஸ்தோத்திரம் லூக்கா இல்லைன்னு சுவிசேஷம் 1:31 38 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே வாசிக்கும் பொழுது தேவ சித்தத்திற்கு முற்றிலும் அர்ப்பணித்தவனுக்கு நச்சன ஸ்தோத்திரம், ஆண்டவர் என்ன செய்தார்னு சொன்னா அவருடைய கிருபை, அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார். அமை தேவ சித்தத்திற்கு முற்றும் தங்களை அர்ப்பணித்தவர்களுக்கு, அந்த 31 வாசித்து பாருங்க, இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று நினைச்சனா பேரிடுவாயாக என்று கர்த்தருடைய வார்த்தை நினைச்சனா வெளிப்படுகிறது. அமை ஸ்தோத்திரம். அந்த வார்த்தை 31
வசனத்தில் அது வெளிப்பட்ட உடனே அவரை குறித்து எனக்கு 32 அவர் பெரியவராயிருப்பா, உன்னதமான குமார் எனப்படுவா, கர்த்தராகிய தேவனுடைய பிதாவைய தாவீது சிங்காசனத்தை அவர் கொடுப்பா, அவர் யாக்கோப்பின் குடும்பத்தார் என்றென்றைக்கு அரசால் அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது என்றா. அமைஸ்தோத் இந்த வார்த்தை என்ன சொன்ன மாத்திரத்தில் நீ கர்ப்பவதிய குமாரனை பெறுவாய், அமீன், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயா என்று சொன்ன மாத்திரத்தில் மரியாள் சொன்ன காரியம் என்ன? 34 வசனம், அதற்கு மரியாள் தேவது நோக்கி இது எப்படியாகும், புருஷனை அறியேனே என்றா. அதுக்கு தேவதூதன் 35 வசன தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்தாவி உன்மேல் வரும், உன்னதமனுடைய பலன் உன்மேல் எடுத்த நிலடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் எனப்படும் என்றார். அதற்கு அமைஸ்தோத்திரம் 37 வசனத்தில் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றா. 38 வசனத்தில் வாசிக்கிறோம், அமைஸ்தோத்திரம் 1:38 சொல்லப்பட்டிருக்கிறது. மரியாள் அதற்கு சொல்லுகிறார், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்று நினைச்சுனா, தன்னை அர்ப்பணிப்பதை குறித்து நினைச்சுனா அங்கே வாசிக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளை, எந்த ஒரு தேவ பிள்ளை தன்னுடைய தேவனுடைய சித்தத்திற்கு, தன்னுடைய தேவனுடைய நினைச்சின ஸ்தோத்திர சத்தத்திற்கு தன்னை முழுமையாய் அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில தேவன் மகிமையானவர்களை செய்வார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அவமானம்தான், நிந்தை தான், தள்ளாடப்படுதல் தான், தள்ளப்படுதல் தான், எந்த நிலைமையிலையும் ஆண்டோடைய சித்தத்திற்கு என்ன ஸ்தோத்திரம் நம்மை ஒப்பு கொடுத்தா நிச்சயமாய் தேவன் நம்மை ஒரு நாள் வெக்கப்படுத்த மாட்டார், நம்முடைய வாழ்க்கையில் மகிமையானதை செய்வார். தேவ சித்தம் என்பது நிபந்தனையின்றி கேள்வியின்றி அமைஸ்தோத்திர கீழ்ப்படியணும், அதுதான் உண்மையான தேவனுடைய என்ன சித்தத்திற்கு நம்ம அர்ப்பணிக்கப்படுது. ஒன்று ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. 1 ராஜாக்கள் புத்தகம் 19:20 வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, எலிசாவை குறித்து வாசிக்கிறோம், 12 ஏர்மாடு பூட்டி தன் தகப்பனுடைய நிலத்தை அவன் உழுது கொண்டிருக்கிறார். அப்பொழுது என்னச்சின ஸ்தோத்திரம், கர்த்தருடைய வார்த்தை என்னச்சின பெற்றுக்கொண்ட எலியா அவன் எலிசாவை தேடி போகிறார், அவன் மேலே கொண்டு போய் தன் சால்வை என்னச்சின போடுகிறார். போட்ட மாத்திரத்தில் என்னச்சின ஸ்தோத்திரம், அப்பொழுது அவன் தன் மாடுகளையெல்லாம் விட்டு விட்டு எலியாவின் பிறகை ஓடி வந்தான் என்று வாசிக்கிறோம். 21 வசனத்தில் எலியாவிற்கு பின் சென்று அவனுக்கு ஊழியம் செய்தான் என்று வாசிக்கிறோம். ஒரு மாத்தை என்னச்சு நாம் சொல்லவே இல்லை. அமைஸ்தோத்திரம், ஆண்டவர் எலியாவுக்கு சொன்னா, எலிசாவின் உன் ஸ்தானத்தில் எலிசாவை என்னச்சு அபிஷேகம் பண்ணுன்னு சொன்னான், அவன் போய் என்னச்சுனா ஸ்தோத்திரம் தன் சால்வை அவன் மேலே போட்டான், தேவனுடைய சித்தத்திற்கு முழுமையும் ஒப்பு கொடுத்து அவன் தன்னுடைய என்னச்சின ஸ்தோத்திர எஜமானாகிய எலியாவிடத்தில் வந்து வாழ்நாளில் என்னச்சின ஸ்தோத்திரம், எலியாவின் நாட்கள் முடிய மட்டும் எலிசா என்னச்சுனா எலியாவுக்கு பின் சென்று அவனுக்கு ஊழியர் செய்ததை குறித்து அங்கே ஆண்டோடைய வார்த்தை சொல்கிறது. அதாங்க எந்த விதமான கேள்வி கேட்காதபடி தன்னை முழுமையும் கர்த்தருக்கு அர்ப்பணிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு தான் ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்வார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 9:6 வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன் என்று பவுல் என்னச்சு கேட்டு ஆண்டவருக்கு தன்னை முழுமை அர்ப்பணித்தார். அவர் ஆண்டவர் என்று அறிந்த பொழுது, நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே என்று அவர் சொன்ன பொழுது, அதை அறிந்து கொண்ட பொழுது, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன் என்று தன்னை அர்ப்பணித்ததை குறித்து வாசிக்கிறோம். எபேசியர் புத்தகம் 5:17 ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். ஏன் என்று சொன்னால், மத்தேயு 7:21 வாசிக்கிறோம், பரலோகத்தில் என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்ன நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று வாசிக்கிறோம். எனவே நாம் மதியற்றலாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொண்டு அமைஸ்தோத்திர தேவ சித்தத்தை நாம் செய்ய நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில மேன்மையான மகிமையான அமை வல்லமையான கிரியைகளை கர்த்தர் செய்ய வல்லவராயிருக்கிறார். 3வதாக ஆண்டவர் வல்லமையுடையவர், யாருக்கு மகிமையானவைகளை செய்வார் என்று நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அதே நச்சின ஸ்தோத்தர் லூக்காயில் சுவிசேஷம் 1:38 வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது அந்த கடைசி பகுதி இப்படி சொல்லப்பட்டு இருக்கிறது, அமை உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றார். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான் என்று வாசிக்கிறோம். ஆண்டுடைய வார்த்தைக்கு என்ன சின்ன முழுமையாக கீழ்ப்படியும் பொழுது, முதலாவது நான் சொன்னேன்,
கிருபை பெற்று கொண்டவர்களுக்கு ஆண்டவர் மகிமையானவைகளை செய்கிறார். இரண்டாவது தேவ சித்தத்திற்கு தன்னை முழுமையும் அர்ப்பணிக்கிறவர்களுக்கு மகிமையானவைகளை செய்கிறார். மூன்றாவது அமே கர்த்தருடைய வார்த்தைக்கு நூற்றுக்கு நூறு முழுமையாக கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தம்முடைய மகிமையானவைகளை செய்கிறார். லூக்கா 11:28 நீங்கள் வாசித்து பாருங்க. இயேசு தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவான்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. எந்த ஒரு தேவ பிள்ளை கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதை தன் வாழ்க்கையில் காத்து கொள்ளுகிறாங்களோ, அதை தன் வாழ்க்கையில் நினைச்சு அப்பியாசப்படுத்தி கொள்ளுகிறாங்களோ, அவங்கள பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. மத்தேயு 7:24 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ, நான் சொன்ன வார்த்தையை கேட்டு இதன்படி செய்கிறவன் எவனோ அவனே நச்சுன்னா கண்மலையுமே கட்டப்பட்டிருக்கிற நச்சுன்னா ஸ்தோத்திர வீட்டுக்குள்ள புத்தி உள்ள மனுஷன் என்று சொல்லி நச்சுன்னா ஆண்டு சொல்லுவதை குறித்து வாசிக்கிறான். அவனே புத்தி உள்ள மனுஷன், ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதால் அவருடைய வார்த்தைக்கு கேட்டு அதன்படி செய்கிற ஒரு மனிதனாக நீங்களும் நானும் காணப்படணும். அமை ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தைக்கு நீங்களும் நானும் கீழ்ப்படிந்தால் நிச்சயம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்க முடியும். யோவான் 2:5 மரியாள் நினைச்சுனா வேலைக்காரர்களை பார்த்து அமை ஸ்தோத்திரம் சொல்லுகிற வார்த்தை என்ன, அவர் இயேசு உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொன்னார். அவர் சொன்னபடி செய்த பொழுது தண்ணீர் திராட்சரசமாய் மாறினது, எல்லாம் திருப்தி அடைந்தார்கள். பிரமிக்கத்தக்க அதிசயமான கிரியைகளை கர்த்தருங்க செய்ததை குறித்து நான் வாசிக்கிறோம். லூக்கா 5:5 உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன் என்று அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த தன் சுய பலனை சாயாமல், தன்னுடைய பலனை சாயாமல், தன் திறமையை சாராமல் கர்த்தருடைய வார்த்தைக்கு உண்மையாய் கீழ்ப்படிந்த அமை ஸ்தோத்திரம் பேதுருவுக்கு எந்த இடத்துல ஏமாற்றம் அடைந்தானோ அதே இடத்துல ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் அவனுக்கு உதவி செய்தார். எலியாவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த சாரிபாத் விதவை அம்மை பஞ்சக்காலம் முடியும் மட்டும் பாத்திரத்தில் என்ன மாவு குறையாதபடி கர்த்தர் அவளை ஆசீர்வதித்தார். எலிசாவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த தீர்க்கதர்சியினுடைய மனைவி அமை ஸ்தோத்திரம் அவளுடைய வாழ்க்கை இருக்கிற கடன் நீங்கவும் அவள் ஜீவனம் பண்ணவும் கர்த்தர் உதவி செய்தார். எலிசாவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த நாகமா அவன் குஷ்டரோகம் நீங்கி சிறு பிள்ளையின் சரீரம் போல அவன் சரீரம் மாற ஆண்டவர் ஒரு இரக்கம் பாராட்டினார். கீழ்ப்படிந்த ஆபிரகாமை குறித்து அமை ஆதியாம் 12:17 நீங்கள் வாசித்து பார்த்தா உண்மையாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அமை 22 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது ஆபிரகாம் கர்த்தருக்கு உண்மையாய் கீழ்ப்படிந்தார், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். கீழ்ப்படிந்த ராகாப்பை குறித்து வேதத்தில் எபிரேயர் 11:8 வாசிக்கிறோம். அழிவுக்கு அவள் தப்பிவித்ததை குறித்து வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. என்னை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளை, நீங்களும் நானும் வல்லமையுடைய தேவன் மகிமையான நம்முடைய வாழ்க்கையில செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது அவருடைய சித்தத்தை செய்ய நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். மூன்றாவது தேவனுடைய வார்த்தைக்கு உண்மையாக மரியாதை போல கீழ்ப்படியும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் மகிமையானவைகளை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நான்காவது ஒரு காரியத்தை குறித்து வாசிக்கிறோம். அதே லூக்காயிலின சுவிசேஷம் 1:46-47 நீங்கள் வாசித்து பார்த்தா கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது. 46:47 அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது என்று நினைச்சு நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாதாக. நான்காவதாக தேவன் யாருக்கு தம்முடைய மகிமையான காரியத்தை செய்கிறான்னு சொன்னால், தேவனை எல்லா சூழ்நிலையிலும் மகிமைப்படுத்துகிற தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் மகிமையான காரியத்தை செய்கிறார். அமை ஸ்தோத்திரம். நம்மெல்லாம் நமக்கு வருகிற நன்மை வரும்பொழுது தான் நம்ம கர்த்தரை சந்தோஷப்படுத்துகிறோம். அமை ஸ்தோத்திரம். நமக்கு ஏதாவது நன்மை கிடைக்கும் பொழுது இல்லை நம்ம நினைச்சதை நினச்சி நமக்கு வாய்க்க பண்ணும் பொழுது நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம். ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் இடுக்கமாக இருந்தாலும், நெருக்கமாக இருந்தாலும், உபத்திரமாக இருந்தாலும், போராட்டமாக இருந்தாலும், சஞ்சலமாக இருந்தாலும், பாடுகள் நிறைந்திருந்தாலும், கஷ்டத்தின் மத்தியிலையும் எந்த ஒரு தேவ பிள்ளை கர்த்தரை உண்மையாக மகிமைப்படுத்துகிறோமோ அந்த தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார்.
சங்கீதம் 34:1-3 வசனத்தை வாசித்து பாருங்க. நான் கர்த்தரை எக்காலத்திலே ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நான் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக என்று அங்கே சங்கீதக்காரன் தாவீது சொல்வதை குறித்து வாசிக்கிறோம். எந்த சூழ்நிலை இந்த வார்த்தையை சொன்னா, 4 வசனத்தை வாசித்து பார்த்தா பயம் நிறைந்த ஒரு சூழ்நிலை, 6 வசனத்தை பாருங்க இடுக்கமான ஒரு சூழ்நிலை, இல்ல ஒரு ஏழ்மையான ஒரு சூழ்நிலை, 10 வசனத்தை பாருங்க தேவை நிறைந்த ஒரு நேரம், 17 வசனத்துல பாருங்க உபத்திரம் நிறைந்த நேரம், 19 வசனத்தை பாருங்க துன்பம் நிறைந்த நேரம். அம்மை ஸ்தோத்திரம், பயம், அம்மை ஏழ்மை, இடுக்கன், அம்மை ஸ்தோத்திரம், தேவை நிறைந்த நேரம், உபத்திரம், துன்பம். இந்த நேரத்தில் அவன் சொல்லுகிறார், கர்த்தரை எக்காலத்தில் நான் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுது என் வாயில் இருக்கும் என்று சொல்லுகிறார். உங்கள் வாழ்க்கையில பயமான நேரத்தில் கர்த்தரை துதிச்சு பாருங்க, ஏழ்மையான நேரத்தில் கர்த்தரை துதிச்சு பாருங்க, இடுக்கமான நேரத்தில் கர்த்தரை துதிச்சு பாருங்க, அமை தேவை நிறைந்த நேரத்தில் கர்த்தரை மகிமைப்படுத்தி பாருங்க, உபத்திரம் வருகிற நேரத்தில் கர்த்தரை நீங்க மகிமைப்படுத்தி பாருங்க, உங்களுக்கு துன்பம் துயரம் வருகிற நேரத்தில் கர்த்தரை மகிமைப்படுத்தி பாருங்க, அவர் உங்களுக்கு மகிமையான காரியத்தை உங்கள் வாழ்க்கையில செய்ய வல்லவராக இருக்கிறார். வேதத்தில் சில உதாரணத்தை நீங்க பாருங்களேன், யோசபாத்தை குறித்து 2:20 நீங்க வாசிக்கும் பொழுது அம்மோன் புத்திரரும் மோவா புத்திரரும் மலதேசத்தாரும் திரளாய் வந்து அவனுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வருகிற பொழுது, அவனுடைய சுதந்திரத்தை அபகரிக்க வரும் பொழுது அவன் செய்த காரியம் என்ன? அந்த 18 வசனத்தில் கர்த்தரை பணிந்து கொள்ள தாழ விழுந்தார்கள் என்று வாசிக்கிறோம். 19 வசனத்தில் இஸ்ரவேலின் தேவனை மகா சத்தத்தோடு கம்பீரமாய் கர்த்தரை துதித்தார்கள் என்று வாசிக்கிறோம். என்ன நடந்தது? 22 வசனத்தில் துதி செய்ய அவர்கள் தொடங்கின பொழுது அமை சத்துருக்களுடைய பட்டயத்தை கர்த்தர் ஒருவருக்கு ஒரு விரோதமாய் ஒருவர் பட்டயத்தை மாற்றினார், அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள் என்று வாசிக்கிறோம். என்னை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளை, உங்க வாழ்க்கையில் அமை ஸ்தோத்திர எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் நீங்க கர்த்தரை உண்மையா துதிச்சு பாருங்க, உண்மையா கர்த்தரை ஆராதிச்சு பாருங்க, உண்மையா கர்த்தரை மகிமைப்படுத்தி பாருங்க, சந்தோஷமா தேவனை உயர்த்தி பாருங்க, உங்க வாழ்க்கை இருக்கிற துக்கத்தை மாற்றுவா, உங்க வாழ்க்கை இருக்கிற உபத்திரத்தை மாற்றுவா, உங்க வாழ்க்கை இருக்கிற இடுக்கனை மாற்றுவா, உங்கள் வாழ்க்கை இருக்கிற துயரத்தை மாற்றுவா, உங்க வாழ்க்கையில கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்ய முடியும். அதனால யோபின் புத்தகம் 1:21 வசனத்தில் யோபு சொல்லுகிறான், எல்லா பிள்ளைகளும் செத்து போயிட்டாங்க, அமை ஸ்தோத்திரம், தன்னுடைய பிள்ளைகள் செத்து போனது மட்டுமல்ல தன்னுடைய மிருக ஜீவன்கள் எல்லாம் மாண்டு போனது, தனக்கு இருக்கிற ஆசைகள் போய்விட்டது. அந்த நேரத்தில் அவன் சொல்லுகிற வார்த்தை என்ன? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்றார். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை என்று வாசிக்கிறோம். அப்படி கர்த்தரை மகிமைப்படுத்தி நம்ம வாழ்க்கையில தான் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை தேவன் அவனுக்கு கொடுத்ததை குறித்து வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பவுலும் சீலாவும் அடிக்கப்பட்ட நேரத்தில், காயப்படுத்தப்பட்ட நேரத்தில் ஸ்தோத்திரம், அப்போஸ்தலர் 16:23 வசனத்தில் பாருங்க, அவர்களை அநேக அடிகள் அடித்து சிறைச்சாலையில் கொண்டு போய் அடைத்தார்கள். 24 வசனம் சொல்லுது, கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தார்கள். 25 வசனத்திலேயோ நடு ராத்திரியில அந்த காயத்தின் மத்தியிலையும் அந்த ஒரு சிறைச்சாலையின் அனுபவத்திலேயோ தேவன் நடுராத்திர பவுல் சீலாவும் கர்த்தரை நோக்கி ஜபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். ஆண்டருக்கு மகிமை உண்டாதாக, அவர்களுக்கு தேவன் மகிமையா செய்தார். அந்த சிறைச்சாலை அதிரத்தக்கதாக, அந்த சிறைச்சாலையில் அசைவு உண்டாகத்தக்கதாக, அந்த கதவுகள் திறக்கப்படத்தக்கதாக, தேவனோட கையிருக்கிற கட்டுகள் அவிழ்ந்து போகத்தக்கதாக அவருடைய மகிமையான காரியத்தை தேவன் செய்தார். எந்த ஒரு தேவ பிள்ளை அவன் தேவனை எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு தேவன் மகிமையான காரியத்தை செய்ய தேவன் வல்லவராக இருக்கிறார். கடைசியாக ஒரு காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். லூக்காவின் சுவிசேஷம் 1:48 வசனத்தையும் 52 வசனத்தையும் நீங்கள் வாசித்து பார்த்தா தாழ்மையுள்ளவர்களுக்கு ஆண்டவர் மகிமையான காரியத்தை செய்கிறார். அந்த 41:48 வாசிக்கும் பொழுது, அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தா, இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 52 வசனத்தை பாருங்க, பலவான்களை ஆசனத்திலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார் என்று என்னச்சுன்னா மரியா சொல்லுவதை குறித்து வாசிக்கிறோம். என்னை கேட்கிற
அருமையான தேவ பிள்ளைகளே ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக நீங்கள் தேவ கிருபையை பெற்றால் அவர் உங்களுக்கு மகிமையானவைகளை செய்வார் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக நீங்கள் தேவனுக்கு முன்பாக அவருடைய சித்தத்திற்கு நீங்கள் உங்களை அர்ப்பணித்தால் அவர் உங்களுக்கு மகிமையானவைகளை செய்வார் அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் உண்மையா கீழ்ப்படிந்தால் அவர் உங்களுக்கு மகிமையானவைகளை செய்வார் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை நீங்கள் மகிமைப்படுத்தி ஆராதித்தால் அவர் உங்களுக்கு மகிமையானவைகளை செய்வார் கடைசியாக இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது நம்மை ஆண்டருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தினார் அமை ஆண்டருக்கு முன்பாக நம்மை வெறுமையாக்கினார் அமை ஸ்தோத்திரம் ஆண்டவர் நிச்சயமாகவே நமக்கு மகிமையான காரியத்தை செய்ய தேவன் வல்லவராய் இருக்கிறார் எனவேதான் ஸ்தோத்திரம் அந்த 48 வசனத்தில் அவள் தன்னை தாழ்த்தின பொழுது 49 வசனம் சொல்கிறது வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார் என்று வாசிக்கிறோம் மத்தேயு 18:4 வாசிக்கிறோம் எப்படி நம்ம தாழ்த்தணுமா இந்த சிறு பிள்ளை ஆண்டர் கொண்டு வந்து அவருக்கு முன்பாக வைத்து எல்லாருக்கும் முன்பாக காட்டி சொல்கிறார் இந்த சிறு பிள்ளையை போல நம்மை தாழ்த்த வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுவதை குறித்து வாசிக்கிறோம் நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிளா இருக்கிறார் பிலிப்பியர் புத்தகம் 2:8 வசனத்துல பாருங்க அவர் என்னச்சுன்னா அடிமையின் ரூம் எடுத்து மரண வரைந்தையும் தன்னை தாழ்த்தினார் என்று வேதம் சொல்லுகிறது அப்படி தாழ்த்தும்போது என்ன நடக்கும் யாக்கோப்பு 4:10 வாசிக்கிறோம் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் என்று வாசிக்கிறோம் அப்பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்துவார் லூக்கா 18:14 வசனம் சொல்லுகிறது என்னை தாழ்த்துகிற யாவரும் உயர்த்தப்படுவார்கள் என்று வாசிக்கிறோம் நீதிமொழிகள் 15:33 மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்று வேதம் சொல்லுகிறது வேதத்தில் எந்தெந்த மனிதெல்லாம் கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினார்களோ அவங்க எல்லாருக்கும் தேவன் மகிமையான காரியத்தை செய்ததை நாம் வேதத்தில் வாசிக்க முடியும் மனாசையுடைய வாழ்க்கையை பாருங்க 2 புத்தகம் 33:12-13 வாசிங்க அங்கே வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது மனாசை கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை செய்தான் அவனை எதிரிகள் என்னத்தில் அவனை முற்றுகை போட்டு அவனை அடிமையை கொண்டு போகப்பட்டார்கள் ஆனால் கர்த்தருடையத்தில் தன் தாழ்த்தின பொழுதோ அவன் தாழ்த்தினதை கர்த்தர் பார்த்த பொழுது மறுபடியும் தேசத்தில் கொண்டு வந்து அவனை நிலைப்படுத்தினதை குறித்து வாசிக்கிறோம் அமை 1 ராஜாக்கள் 21:27-29 வரை வாசித்து பார்த்தால் ஆகா தான் கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினால அவன் மேலே வந்த கர்த்தருடைய கோபாக்கினை அமை ஸ்தோத்திரம் அதற்கு அவன் தப்பிவிக்கப்பட்டு ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக அவன் விடுவிக்கப்பட்டதை குறித்து வேதம் சொல்லுகிறது யோனாவின் புத்தகத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது நினைவே மக்கள் ஆண்டவருக்கு விரோதமான பாவம் செய்து அழிக்கப்படுகிற சூழ்நிலை வந்த பொழுது அமை ஸ்தோத்திரம் அன்றைக்கு யோனாவுடைய வார்த்தையை கேட்டு அவர்கள் மனம் திரிந்து பொழுது மனஸ்தாபப்பட்ட பொழுது கர்த்தர் அவர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த காரியத்தினுடைய கொடுமை செய்யப்படாதபடி அவர்கள் அந்த அழிவுக்கு தப்பிவித்ததை குறித்து வேதம் நம்ம கற்றுக் கொடுக்கிறது என்னை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு ஆண்டவர் வல்லமையுடைய தேவன் மகிமையானது உங்கள் வாழ்க்கையில செய்யணும்னு சொன்னால் உங்கள் தேவனுக்குன்பாக உங்களை தாழ்மைப்படுங்கள் கர்த்தர் நிச்சயமாக தாழ்மைப்படுகளுக்கு அவர் கிருபை அளித்து ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக அவர் வல்லமையான மகிமையான காரியத்தை செய்ய தேவன் வல்லவராயிருக்கிறார் எனவே ஸ்தோத்திரம் மரியாளுடைய வாழ்க்கை மூலமாக இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளுகிறோம் மரியாள் சொல்லும் பொழுது வல்லமையுடையவர் மகிமையானதை எனக்கு செய்தார் என்று வாசிக்கிறோம் மரியாளுடைய வாழ்க்கையில் அவள் செய்த காரியம் என்ன அவள் கிருபை பெற்றவளாயிருந்தார் நீங்களும் நானும் கிருபை பெற்றவர்களாயிருந்தார் கர்த்தருடைய மகிமையை நாம் பார்க்க முடியும் இரண்டாவதாக கர்த்தருடைய சித்தத்திற்கு தன்னை அர்ப்பணித்தார் நீங்களும் நானும் கர்த்தருடைய சித்தத்திற்கு அர்ப்பணிக்கும் பொழுது எந்த சூழ்நிலையிலும் எதுகின மாற்றம் இல்லாதபடி ஆண்டருக்கு 100க்கு 100 அர்ப்பணித்து அவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தினார் கர்த்தர் நிச்சயமாகவே மகிமையான காரியங்களை செய்வார் அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் 100க்கு 100 கீழ்ப்படியும் பொழுது மரியாதை போல கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் என்ன மகிமையானதை செய்வார் எந்த சூழ்நிலையும் அவமானமோ நிந்தையோ வேதனையோ போராட்டங்களோ நிறைந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை நீங்கள் துதிச்சு பாருங்க அமைஸ்தோத்தர் ஆண்டவரை ஆராதிச்சு பாருங்க அப்படி தேவனை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளுக்கு மகிமையானவைகளை செய்வார் ஆண்டருக்குன்பாக பெருமை அடையாதபடி மேட்டுமை அடையாதபடி உங்களை தாழ்த்தி பாருங்க ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு மகிமையானவைகளை செய்வார் ஜெபம் பண்ணுவோம் கண்களை மூடுவோம் பரிசுத்த நிறைந்த நல்ல பிதாவே உம்முடைய குமாரனா இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்திற்கு நேர வருகிறப்பா நீர் கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி அன்றரை மரியால் சொல்லும் பொழுது வல்லமையுடையவர் மகிமையானவை எனக்கு செய்தார் என்ற வார்த்தையின்படி உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஸ்தோத்திர இன்றைக்கு ஆண்டவரே உம்முடைய கிருபைகளை பெற்றிருக்கிற பிள்ளைகள்
உம்முடைய சித்தத்திற்கு தன்னை அர்ப்பணித்திருக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருக்கிற பிள்ளைகள், எல்லா சூழ்நிலையிலும் உம்மை துதித்து உம்மை ஆராதிக்கிற பிள்ளைகள், உமக்கு முன்பாக தங்களை தாழ்த்தின பிள்ளைகள், ஆண்டவரே இன்றைக்கு உங்கள் சமூகத்திற்கு வந்திருக்கிறோம். நீர் வல்லமையுள்ளவரப்பா, வல்லமையான காரியத்தை நீ செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்கட்டும். ஆண்டவரே, அனுகூலமான வாசல்கள் திறக்கப்படட்டும். மகிமையாக வெற்றி சிறக்கிற தேவன் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஜெயத்தையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடும்ப்பா. கிருபை கூட இருக்கட்டும், தொடர்ந்து நடத்தும், நாமத்தை உயர்த்தும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார்.